வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். மாட்சிமத்தங்கிய பேரரசரை பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் இன்று சந்தித்த போதிலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தேதி குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என பிரதமர் அலுவலகத்தின் நெருக்கமான தகவல் உறுதிப்படுத்தியதோடு உள்ளூர் இணையதள பதிவேடு ஒன்றும் இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ளது. பேரரசருடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தேதி குறித்து விவாதிக்கப்பட்டதா என வினவப்பட்ட போது இதுகுறித்து விவாதிக்கப்படவில்லை என பிரதமர் அலுவலகம் சுருக்கமான பதிலை மட்டுமே தெரிவித்ததாக கூறப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்திற்கு முந்தைய விளக்க கூட்டமாகவே பேரரசருடனான பிரதமரின் சந்திப்பு அமைந்ததாக இஸ்தான நகர அதிகாரி ஹமாத் பாடில் சம்ஷுடின் தெரிவித்ததாக இணையதள பதிவேடு ஒன்றும் செய்தி வெளியிட்டது. நாடாளுமன்ற கலைப்பு குறித்து பேரரசர் எதுவும் தெரிவிக்கவில்லை. இதன்வழி வழக்கமான அரசாங்க நடவடிக்கை தொடரும் என்பதோடு நாளை 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் என நம்பப்படுகிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த 12 அமைச்சர்கள் பேரரசருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதை பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவர் ரட்ஸி ஜிடின் உறுதிப்படுத்தினார். இவ்வாண்டு பொதுத் தேர்தல் நடத்தப்படக்கூடாது எனும் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் வகையில் அந்த கடிதம் எழுதப்பட்டதாக அவர் சொன்னார். தற்சமயம் மக்களின் நல்வாழ்வில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். அதனால் கூடிய விரைவில் நாட்டின் 15th பொதுத் தேர்தல் நடத்தப்படக்கூடாது எனும் பரிகாத்தான் நேஷனல் அமைச்சர்களின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் வகையில் பேரரசருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக கல்வி அமைச்சருமான ரட்ஸி ஜிடின் தெளிவுபடுத்தினார். தற்போதைய அரசாங்கத்தின் தவணை காலம் முடிவதற்குள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பின் அமைச்சரவையில் முதன்மை அமைச்சர்களில் ஒருவராக பதவி வகிக்கும் ரட்ஸி தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், நாளைய அமைச்சரவை கூட்டம் ஆகியவை குறித்து விளக்கம் அளிக்க இன்று மாலை மணி 4 பிரதமர் பேரரசரை சந்திக்க உள்ள வேளை நாடாளுமன்றத்தை கலைக்க அவர் பேரரசருக்கு ஆலோசனை வழங்க உள்ளார் எனும் ஆருடம் வலுத்துள்ளது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் விரைவில் பொதுத் தேர்தலை நடத்த ஏதுவாக நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் பிரதமர் பேரரசருக்கு ஆலோசனை வழங்க வேண்டுமென இணக்கம் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய விளையாட்டு தின நிகழ்ச்சியை முன்னிட்டு பிரிக்வில்ஸ் லிட்டில் இந்தியா பகுதியில் உள்ள பல சாலைகள் வரும் சனிக்கிழமை காலை 7:30 முதல் தற்காலிகமாக மூடப்படும் என பிரிக்வில்ஸ் போலீஸ் தலைவர் ACP அமிஹிசாம் அப்துல் ஷுக்கூர் கூறினார். பிரிக்வில்ஸில் குறிப்பாக லிட்டில் இந்தியா பகுதிக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பிற சாலை பயனாளிகள் தங்கள் பயணங்களை அதற்கேற்ப திட்டமிடுமாறு அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையை பயன்படுத்துவோர் நிகழ்ச்சி முழுவதும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினரால் தெரிவித்திருக்கும் எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் மற்றும் பலகைகளை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். குவாலஸ்லாங்கூர் ஜிராம் ரம்பாவ் தோட்டத்தில் அமைந்திருக்கும் 154 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவஸ்ரீ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு நிதி திரட்டும் வகையில் எதிர்வரும் அக்டோபர் 16 ஞாயிற்றுக்கிழமையன்று பத்துகேவ்ஸ் ஷெங்கா கான்வென்ஷன் ஹால் மண்டபத்தில் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரவு விருந்தின் மூலம் திரட்டப்படும் நிதியை கொண்டு உள்ளூர்வாசிகள் மற்றும் பக்தர்களின் நலனுக்காக 1.2 மில்லியன் ரிங்கிட் செலவில் ஆலயத்தில் மண்டபத்தை கட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக அந்த ஆலயத்தின் தலைவரான சண்முகம் ராமையா தெரிவித்தார். மேலும் அந்த ஆலயத்தின் திருவிழா காலத்தில் 1000 முதல் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் அங்கு ஒன்று கூடுவதால் மண்டபத்துடன் கழிவறை மற்றும் குளியல் அறை தேவைப்படுகிறது. இந்த பிரச்சினையை களைவதற்காக இந்த மண்டபம் கட்டப்படுவதாக அவர் கூறினார். ஜனவரி மாதத்தில் தொடங்கிய மண்டப கட்டுமான வேலைகள் இப்பொழுது நிதி பற்றாக்குறையினால் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் நிதி உதவியோடு இந்த ஆலய மண்டபத்தின் கட்டுமான பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் முழுமையடையும் என சண்முகம் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த செய்தியாளர் கூட்டத்தில் மாய்காவின் உதவி தலைவர் டத்தோ ஏ கோகிலின் பிள்ளை மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய செயலாளரான திரு பாலகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். குளிக்கிறதுக்கு கழிவறை, மற்றபடி வந்து துணி மாத்திர, டிரஸ் மாத்திர, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கனால நம்ம ஒரு கட்டடம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து இப்போ நிதி பத்தாத குறையனால ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. அது அதை நோட்டி தான் வந்து இப்போ நம்ம ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருக்காங்க. தத்துவ சாரா அவர் ரொம்ப நல்ல உள்ளம் படித்தவர். அவர் தான் வந்து முழுமையாக இந்த பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. 1.2
2 மில்லியன் கிட்ட வரும் அதோட காசு வந்து. இப்போதைக்கு ஒரு 10% பேஸ்மெண்ட் ஒர்க் தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு மலேசியாவர்களும் கை கொடுத்து உதவிகள் செய்தும்னு சொன்னமா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மண்டபத்தை அந்த அந்த பகுதியில் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வகையில் டத்தோ சரவணன் பல முயற்சியில் ஈடுபட்டு இந்த கோயிலுக்கு முதுகெலும்பாக இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்து நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை உருவாக்குறதுக்கு வசதிகளோடு ஏறக்குறைய 250 ஸ்கொயர் ஃபுட்டு ப்ளஸ் 60 ஸ்கொயர் ஃபுட்டில் வசதியில் உள்ள லேன் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மண்டபம் கட்டினா அங்கே உள்ள அருகில் உள்ளவங்களுக்கு கல்யாணமோ சரி நாளைக்கு பிறந்த நாள் செய்கிறதுக்கோ பல நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு அந்த மண்டபம் வந்து நிச்சயமாக வாய்ப்பாக கட்டும். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களும் வந்து அங்கே தங்கி அவங்களுடைய நேற்றுக்கடனை செய்கிறதுக்கு அது வாய்ப்பாக கட்டும். புக்கெட் ஜாலில் பெவிலியன் பேரங்காடி தீபாவளியை வரவேற்கும் விதமாக தீபாவளி ஹார்மோனி என்னும் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இக்கொண்டாட்டத்தை மெருகூற்றும் வகையில் புக்கெட் ஜாலில் தமிழ் பள்ளி மாணவர்களின் கலை படைப்புகள் இடம்பெற்றன. அதோடு உரிமை மேள கலைஞர்களின் தாளத்திற்கு ஏற்ப பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அரங்கேறியது. அதோடு பல்லின வாடிக்கையாளர்கள் தீபாவளி குதூகலத்தை உணரும் வகையில் கண்கவர் பண்டிகை கால அலங்காரங்களுடன் பெவிலியன் பேரங்காடி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. தாய்லாந்து புக்கெட் விமான நிலையத்தில் குலாப் ஜாமுனை கொண்டு சென்ற ஹிமான்ஷு டேவ்கன் எனும் இந்திய பயணி ஒருவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவர் அந்த உணவு பண்டத்துடன் விமானத்தில் ஏற தடை விதிக்கப்பட்டது. அதனால் அந்த குலாப் ஜாமுனை குப்பை தொட்டியில் வீசுவதற்கு பதிலாக அங்கிருந்தவர்களுக்கு வழங்கி அதனை சுவைத்து பார்க்க சொன்னார். அந்த அதீத இனிப்பு பண்டத்தை சுவைத்த பயணிகள் மற்றும் விமான நிலைய பணியாளர்களின் பரவச முகபாவங்கள் அடங்கிய காணொளி சமூக அகப்பக்கத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இதுவரை 11 லட்சத்துக்கும் அதிகமானோர் அந்த காணொளியை கண்டு களித்துள்ளனர். அந்த காணொளி சமூக ஊடக பயனர்களிடையே பிரசித்தி பெற்றுள்ளது. குலாப் ஜாமுன் மட்டுமல்ல, எந்த உணவாக இருந்தாலும் பேதமின்றி உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் சக்தி அதற்கு உண்டு என்பதற்கு அந்த காணொளி ஒரு எடுத்துக்காட்டாக வளம் வருகிறது. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் கடத்தப்பட்ட 8 மாத பெண் குழந்தை அரோஹி டேரி, அதன் பெற்றோர் ஜஸ்லின் கவுர், ஜஸ்டிப் சிங், உறவினர் அமன்தீப் சிங் ஆகியோர் கொல்லப்பட்டனர். அந்த 4 பேரும் திங்கட்கிழமை வடக்கு கலிபோர்னியாவின் மெர்சிட் கொலண்டியில் கடத்தப்பட்ட 24 மணி நேரத்திற்கு பின் இண்டியானா சாலை மற்றும் அட்சன் சாலைக்கு அருகே அவர்களது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 4 கொலை செய்யப்பட்ட சம்பவம் கலிபோர்னியாவில் வசிக்கின்ற இந்தியர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் கிழக்கு கரை வட்டாரமான நோங்புவாலாம்பு வட்டாரத்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் துப்பாக்கி ஏந்திய ஆடவன் ஒருவன் கண்மூடித்தனமாக சுட்டதில் குழந்தைகள் உட்பட 34 பேர் உயிரிழந்தனர் என போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அந்த தாக்குதல் நடத்திய நபர் முன்னாள் போலீஸ்காரர் என்றும் அவனை தேடும் வேட்டை தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களில் சிறார்கள் மற்றும் பெரியோர்களும் அடங்குவர். அந்த சந்தேக பேர் வழியை கண்டுபிடிப்பதற்கு அனைத்து பாதுகாப்பு நிறுவனங்களும் தீவிர முனைப்புடன் செயல்படும்படி பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா கேட்டுக் கொண்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். 9 பிரிந்து வாழ்ந்த நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து முடிவை கைவிட முடிவு செய்துள்ளனர். இவ்வாண்டு தொடக்கத்தில் அவ்விருவரும் 18 திருமண வாழ்க்கைக்கு பிறகு தங்கள் பிரியப்போவதாக சமூக ஊடகங்களில் அறிவித்ததோடு தங்கள் முடிவை மதிக்கும்படி ரசிகர்களை கேட்டுக்கொண்டனர். அண்மையில் அத்தம்பதியர் விவாகரத்து முடிவை கைவிட போவதாக தகவல்கள் வெளியாகின. 2004 திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியருக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என 2 மகன்கள் உள்ளனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் அபிராமி தியாகராஜன்.